உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை அனுபவிச்சுட்டு வர சசிகலா வந்து பெங்களூரில் இருக்க பரப்பன அக்ரஹார சிறையிலிருந்து வரும் செப்டம்பர் மாதத்துடைய இறுதி இல்லைனா அக்டோபர் மாதத்துடைய முதல் வாரத்தில் ரிலீஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சசிகலாவுடைய வழக்கறிஞரான செந்தூர் பாண்டியன் தற்போது தெரிவிச்சிருக்காரு. இதை பற்றி அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, செப்டம்பர் மாத இறுதிக்குள்ளே சசிகலா வந்து சிறையிலிருந்து விடுதலை ஆவாங்க அப்படின்னும், நான் இதை என்னுடைய ஆசையாக சொல்லலை, சட்டப்படி பெங்களூர் சிறையுடைய விதிகள் படி சசிகலா வந்து நன்னடத்தை காரணமாக செப்டம்பர் மாதத்துடைய இறுதி இல்லைனா கண்டிப்பாக அக்டோபர் மாதத்துடைய முதல் வாரத்தில் சிறையிலிருந்து விடுதலை ஆவாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையுடைய விதிப்படி சசிகலா வந்து மார்ச் மாதமே நன்னடத்தை காரணமாக விடுதலை செய்யப்பட்டிருக்கணும், இந்த கொரோனா தொற்று காரணமாக அவங்க வந்து தற்போது அங்கேயே இருக்காங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் 300 கோடி சொத்து முடக்கம் குறித்து வருமான வரித்துறை சசிகலாவுக்கு அனுப்பின நோட்டீஸ் வந்து யாராவது சென்று சேர்த்தாங்களா அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த மாதம் இறுதி இல்லைனா அடுத்த மாதத்துடைய முதல் வாரத்தில் சசிகலா சிறையிலிருந்து வெளியே வருவாங்க அப்படின்ற மாதிரியும் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு. சசிகலாவுடைய விடுதலைக்கு அப்புறமா அதிமுகவில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருமா அப்படின்ற மாதிரி தற்போது தமிழகம் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் தமிழகத்தில் அதிமுக கட்சியில் யார் வந்து சிஎம் போஸ்ட்டுக்கு வந்து போட்டியிடுவா அப்படின்ற மாதிரி தற்போது அதிமுக கட்சிக்குள்ளாரியே நிறைய விவாதங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் ஓபிஎஸ், அதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் இபிஎஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவுகளாக வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், சசிகலா விடுதலை ஆனதுக்கு அப்புறமா அதிமுக கட்சியில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் அதிமுக சார்பாக சிஎம் போஸ்ட்டுக்கு வந்து யார் போட்டியிடுவாங்க அப்படின்றதையும், சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சசிகலா விடுதலை ஆறதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.